The Thagadu Thagadu திரைப்படத்தின் இந்த குறுந்தகடு வெளியிட்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய திரையுலக ஆசானாக என்னுடைய மானசீக குருவாக நான் ஏற்றுக்கொண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற காலத்திலே எனக்கு முன்னோடியாக இருந்து திரையுலகத்திலும் எனக்கு முன்னோடியாக எனக்கு முன்பே வந்து தனக்கென்று ஒரு வரலாற்றை படைத்து திறமைக்கு வயது என்பது இல்லை என்று இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா இயக்கன் ரசிகரம் கே பாலச்சந்திரன் அவர்களே, அடுத்து இந்த நிகழ்ச்சியின் நாயகனாக தகடு தகடு என்ற திரைப்படத்தின் தலைப்புக்கு ஏற்ப தன்னுடைய வரவே தமிழ் திரையுலகத்திலே ஒரு வித்தியாசமானது என்று ஒரு புரட்சி தமிழனாக உருவெடுத்து தனக்கென்று ஒரு தனி பாணியை வகுத்து கொண்டு தன்னம்பிக்கையின் சிகரமாக இருக்கக்கூடிய என் இனிய நண்பர் சத்யராஜ் அவர்களே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஏனைய திரையுலகத்தின் அத்தனை ஜாம்பவன்களே, ஏனென்றால் நான் ஒவ்வொருத்தரோட பேரை பற்றி சொல்லணும்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அடைமொழியோடு சொல்லணும். அதை சொல்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிடும். ஏன்னா எல்லோரும் நிறைய பேர் ரொம்ப பேசிட்டாங்க. இனிமேல் நான் வந்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் பேசிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமான சூழல். இன்றைக்கி நான் வந்து பொதுவாக திரைப்பட உலகத்திலே எந்த விழாக்களிலும் அதிகமாக கலந்து கொள்வதில்லை. எப்பயாவது சில விழாக்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கலந்துப்பேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் வந்து ஒரு பார்வையாளராக மட்டும்தான் வந்தேன். ஏன்னு கேட்டால் இந்த படத்தை இந்த குறுந்தகடு வெளியீட்டு விழாவோட அழைப்பிதழை பார்த்தேன். ஐயா இயக்குநர் சிகரத்தின் பெயரும் என் இனிய நண்பர் சத்யராஜ் அவர்களுடைய பெயரும் போட்டிருந்ததும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காரணம். நான் வந்து இதை வந்து ஒரு பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நான் அவாய்ட் பண்ணுவேன். அது தலைக்கணம் அல்ல, அது தலைக்கணம் அல்ல, அது வந்து ஒரு எனக்குன்னு சில பிரின்சிபல் வச்சுருக்கேன். அந்த பிரின்சிபல் நான் மீறினதே கிடையாது. நான் பேர் போடாத இடங்களில் போய் நான் பேசணும் அப்படின்னு பேராசைப்படுறதே கிடையாது. எனக்குன்னு என்ன இருக்கோ அது மட்டும் போகும். எனக்கு இல்லாத விஷயத்தை நான் திங்க் பண்ணவே மாட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரதுக்கு காரணம் இனிய நண்பர் வெண்கோவிந்த் அவர்கள், ஒரு இனிமையான நண்பர். நான் மேடைக்கு வந்து இன்றைக்கி நான் பேசுகிறதுக்காக வரல. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் பேசும்போது என்னை பற்றி கொஞ்சம் அதிகமான பில்டப் கொடுத்துட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அந்த பில்டப்பு கூட இப்போ நான் விரும்புகிற இடத்துல இல்லை. ஏன்னு கேட்டால் மனுஷனுக்கு ஒவ்வொரு காலகட்டம் இருக்கும். நான் சினிமாவுக்குள்ளே வரக்குள்ளே வேறு ஒரு வேகத்தில் வந்தேன். அது 1980 ஒருதலை ராகம் படத்தில் வந்தேன். இன்றைக்கி நான் ஒருதலை காதல்னு ஒரு படத்தின் கதையின் நாயகனாக நடிச்சிட்ருக்கேன். இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கும்போது எனக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள், அது வந்து இன்றைக்கி தயாரிப்பாளராக ஜெயித்து கொண்டு குமாராக இருந்தாலும் சரி, நம்முடைய மதனாக இருந்தாலும் சரி, இயக்குனர் நற்குணம் படைத்த நம்முடைய சற்குணமாக இருந்தாலும் சரி, ஒரு நம்முடைய ரவிமரியாவாக இருந்தாலும் சரி, எனக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நடிகர்களெல்லாம் இவர்களெல்லாம் இயக்குநர்களெல்லாம் பார்க்கும்போது அது மட்டுமல்ல ஒவ்வொருத்தருமே பார்க்குறேன். அதேமாரி நம்மளுடைய எடிட்டர் மோகன் சார் அடுத்த இன்றைக்கு இருக்கக்கூடிய நல்ல பட திரையுலகத்தில் ஒரு நல்ல நடிகர் நண்பர், நல்ல ஒரு மனம் படைத்த நண்பர் என்னுடைய ஜெயம் ரவி, அற்புதமான கலைஞன். அவராக இருக்கட்டும், ஷாம் என்னை பற்றிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப எனக்கு வந்து பெருமையாக இருந்ததை விட நான் ரொம்ப கூணி குறுக்கி போயிட்டேன். எடிட்டர் மோகன் சார்லாம் என்னோடய நண்பர். அவர் ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு குணம். ஏன்னு கேட்டால் நான் ஒவ்வொருத்த பற்றி பேசணும். என்னுடைய நண்பர் வேணு அரவிந்த், அப்புறமா அந்த மீரா கிருஷ்ணன் மேடம் எல்லாரும் பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தர் பேசுறது வந்து இப்போ ஒளிப்பதிவு செய்யன் வந்து டெக்னாலஜி பற்றி வெண்கோ பற்றி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அற்புதமான கருத்துக்களை சொல்லிட்டாங்க. யாரோட பேரை விடுபடுறதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு. அதனால் மேடையில் அவ்வளோ பெரிய ஜாம்பவான்றவங்க இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், திரையுலகத்தை சார்ந்த நண்பர்கள், ரசிகர்கள், எல்லாத்த விட பத்திரிகைத்துறை நண்பர்கள், ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள், புகைப்பட கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர்கள், எல்லாருமே எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப ஒரு தாழ்மையான வணக்கத்தை தெரிவிச்சுட்டு எனக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டக்கா நான் வேறு இடத்துல பேசுவேன்.
இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களை வைத்து கொண்டு நான் பேசுவது முறையாக இருக்காது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் என்னோட முன்னோடி. இதை நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், நான் வந்து என்னை விட்டால் சில இடங்களில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுன்னு சொல்கிறீங்க அவ்வளோ நேரம் பேசுவேன். எனக்கு டைம் லிமிட், அதான் என்ன நீங்கள் இட்ஸ் நாட் எ ஜோக். இதை நான் வந்து ஒரு இதை பெருமைக்காக சொல்ல, இவ்வளோ நேரம் பேசணும். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பெரிய பெரிய ஒரு நான் முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பிறப்பு செயலாளர், 45 மினிட்ஸ் பேசணும், 45 நிமிஷம் பேசணும் சொன்னால் 45 நிமிஷம் பேசுவேன், 46 நிமிஷம் ஸ்டாப் பண்ணுவேன், 50 நிமிஷம் பேசுனா பேசுவேன், இல்லை ஒரு மணி நேரம் பேசணும் சொன்னால் பேசுவேன், இல்லை ஒரு இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் உட்கார வைக்கணும் இன்னும் கொஞ்சம் பேசினாலும் பேசுவேன். ஆனால் அப்படியெல்லாம் பேச முடியும் என்பது என்னோட தன்னம்பிக்கை. இதுக்காக நான் எவ்வளவு ட்ரெயினாகி வந்திருப்பேன் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு உலகத்தில் நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப யாரை கிண்டல் பண்ண முடியும்? வளர்ந்தவங்களை மட்டும்தான் கிண்டல் பண்ண முடியும், வளராதவங்களை கிண்டலே பண்ண முடியாது. எப்போ வந்து உங்களை யாரோ ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான்னா அப்போ தான் நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம். தெருவிலையே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு பா விஜய் இந்த படத்துடைய கதாநாயகன் பா விஜய் அவர், அவர் பாடலாசிரியர், அவரோட பாடல் எனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு விளக்கம் கொடுத்து ஆரம்பிச்சு அதுக்கு மட்டுமே நான் ஒரு 25 மினிட்ஸ் என்னால் பேச முடியும். நல்ல பாடலாசிரியர், எனக்கு பிடித்த நண்பர். அது சொல்கிறேன், அவரும் தாடி நானும் தாடி, அதனால் பார்த்து தேடி பார்த்த நாடி, பிடிச்சி பார்த்த நாடி. ஏ உடனே இவ்வளோ நேரம் நான் எதுக்கு முன்னே இப்போ ஒரு சில இப்போ மட்டும்தான் போட்டேன், அதுக்கு ஒரு கிளாப்ஸ், நான் என்ன பண்ண முடியும்? சத்யராஜ்னா சத்யராஜுக்கு ஒரு ஸ்டைலு, அந்த ஸ்டைலில் சத்யராஜ் பேசுனா தான் ஒரு நக்கல். அவர் என் படத்தில் தங்கை கோரிக்கை நடிக்க காலத்துலேருந்து எனக்கு அவர் தெரியும். அதுக்கப்புறமா தான் ஒரு காக்கி சட்டையில் நடித்து அப்படி தன்னை வந்து ஒரு வில்லன், ஒரு தன்னம்பிக்கை. அவர்கிட்ட ஒரு டயலாக்கு எல்லாம் ஒரு ஒரே டயலாக்கு இத்தனை மாடுலேஷனில் பேசுனா அவர் பேசக்கூடியவர். இப்போ வேணரன் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து என்னோடய நண்பர் அவர் வாணிராணி சீரியல் விடாமல் பார்க்குறேன், ராதிகா மேடம் 10 பொறாமையாக இருக்கு, ஒரு என்ன பர்ஃபார்மன்ஸ், என்ன டயலாக் டெலிவரி, ஒரே உதவு ஒரே டயலாக்கை அந்த ஒரு அக்கா அக்கா நீ சும்மா அந்த ஒரு டயலாக்கு எத்தனை மாடுலேஷன் அந்தமாக பேசுகிறாங்க பார்க்கும்போது எனக்கிட்ட எந்த கலைஞன் நல்லா பண்ணாலும் அது நல்லா இருக்குன்னு நான் பாராட்டிடுவேன். அது ஜெயம் ரவியாக இருந்தாலும் சரி, ஷாம் டோல்பினாக்க அவர் படம் பண்ண பார்த்துருக்கேன். ஜெயம் ரவியா ஜெயம்தோட அந்த முதல் படத்தில் ஜெயம் ரவி வந்து நான் பார்த்து அது எதுக்காகன்னு கேட்டால் எனக்கு எந் யாரை பார்த்தோம் எனக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஏன்னு கேட்டால் என்னோடய சாப்பாடு மட்டும்தான் என்னால் சாப்பிட முடியும். இன்னைக்கு டிராஜன் அப்படின்னு சொன்னால் நான் அடுத்தவன் சாப்பாடு சாப்பிட முடியாது. யாராவது பிரியாணி சாப்பிட்றாங்களே, என் பக்கத்தில் எவனா தம் அடிப்பான், நான் தம் அடிக்கிறவனை பார்த்து பொறாமைப்பட மாட்டேன். ஏன்னா தம் அடிக்கிற அவன் டியூட்டி, ட்ரம் அடிக்கிற மட்டும் தான் என் டியூட்டி. ஏன்னு கேட்டால் என்ன ஒருத்தன் கேட்டான் நீ ஏன் தம் அடிக்கலன்னு, எனக்கு யாரும் புத்தன் பட்டம் கொடுப்பாங்கிறதே கிடையாது, எனக்கு யாரும் புத்தன் பட்டமே கொடுக்க வேணாம், நான் தண்ணி அடிக்கலை, நான் ஏன் தண்ணி அடிக்கிறேன்னு சில பேர் கேட்பாங்க, நான் தம் அடிக்கிற மாதிரி தான். எனக்கு இருக்கக்கூடிய தம், இப்போ நீங்கள் என்னை மேடையில் ஏற்றி மேடன்னு இல்லை, ஒரு மைக்கில் விட்டு இதுன்னு இல்லை, நான் வேறு எனக்கு ஒரு வாழ்க்கையில் தன்னம்பிக்கையாக சொல்கிறேன். இப்போ ஒரு ட்ரம் பீட் கொடுக்கணும்னா கொஞ்சோண்டு. இவர் வந்து இன்னொன்னு, I never use this dandanaka. அண்ணா நீங்க வந்து you are putting a brand for me dandanaka. இந்த somebody they are putting this dandanaka. Suppose எவன் இந்த பூமியில சுத்தாலும் கடைசியில் dandanaka danaganaka dandanaka danaganaka. நீ அது ஒரு கணக்கு, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டேன், நாளைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டேன். எவன் போனாலும் டண்டனகா, அங்கே போய் நான் டண்டனகாலாம் வாசிக்க மாட்டேன், நாங்கள் கிளாஸாக தான் மியூசிக் பண்ணுவேன். எதை எங்கே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் தான் அறிவாளி.
நான் தங்கை கோர்க்கிதன்ற ஒரு படத்தில் வந்து நான் நடித்தேன். சத்யராஜ் சாருக்கு தெரியும், நான் படித்தது எம்ஏ, நான் படித்தது எம்ஹெச்டி. வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரிட்டன் கான்ஸ்டியூஷன் த அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன்? வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அமெரிக்கன்ஸ் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அண்ட் த பிரிட்டிஷ் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன்? The written constitution of American constitution is based on the unwritten constitution of the British constitution. Like that, if I want, I can talk in English also for the more than 1 hour. Why the Mohammedan should go to the mountain, the mountain should come to the Mohammedan. Enter Van Arvin sonare anga tag oda idu open pandranga photo eduka poranga neenga poliyana camera thedi naan poga mattan camera da enna thedi varununa idhukku enna kaaranam theriyuma why the ma idhukku na MA padichappo ulla idu Why the Mohammedan should go to the mountain should come to the Mohammedan. But now I never expose myself as a literate. I never expose myself as an educated person. Why? Now, if you study the Tangai Korigidam, you can say, Vada, Machi, and the low class character, you can say, Hi, Banana, Bachi. Nice. I know. Why I have to expose myself as a literate? நான் பெரிய ஒரு பெரிய நான் பெரிய பிஸ்ஸா மாதிரி எனக்கு காமிச்சிருந்தா இவ்வளோ பெரிய ரீச் ஆக முடியாது. வேர் ஐம் லிவிங், ஐ எம் நாட் லிவிங் ரோம். சப்போஸ் இஃப் ஐ லிவிங் இன் ரோம், ஐ வில் பிகம் த ரோமன். ப்ளீஸ் யூ லிவ் இன் லண்டன், ஐ வில் டாக் டு தம் இன் இங்கிலீஷ். மிஸ் டினா இஸ் சார், அவங்க என்ன எனக்கு பூங்கத்து கொடுக்க வந்தாங்க. சாரி, ஜஸ்ட் யூ கிவ் திஸ் பொக்கே எனஃப் பிகாஸ் இட்ஸ் அவர் தமிழ் கல்ச்சர், டோன்ட் ட்ரை டு டச் மீ இன் ஐம் Don't try to touch me, don't try to give the kiss me. Go on, I don't like it. It's our Tamil culture, it's our Indian culture. This is the brand of Kirajendra. நான் இங்க வந்த வந்த உடனே انا கேட்டாங்க, என்ன தாடி ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னாங்க. பாடியை ட்ரிம் பண்ணிட்டு தாடியை ட்ரிம் பண்ணானே. நான் பார்விஜே பார்த்ததுல இன்னும் முடி பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 5 கிலோ லூஸ் பண்ணியே தீரணும் அப்படின. ஒருதலை காதல் நடிக்கணும்னா அதுக்கு என்ன ஷாமை பார்க்குறோம், ஜெயம் ரவி பார்க்குறோம். பார்த்தா பக்கத்தில் ஜெயம் ரவி என்னோட ஒரு ஃபங்க்ஷன் வந்தார், நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இன்றைக்கி ஷாமு வந்து இன்றைக்கி பேசுனது அவர் அவருக்கே தெரியாது. நான் டொல்பியில் அவர் எந்த அளவுக்கு அவரோட டான்ஸ் ரசிச்சிருப்பேன், அவரோட எக்ஸ்பிரஷன் ரசிச்சிருப்பேன். அந்த இயற்கை படத்தில் அந்த காதல் வந்த சொல்லி அது என்ன எக்ஸ்பிரஷன் கேயா? இதே மாதிரி நான் ஒரு நல்ல கலைஞன். எனக்கு வந்து இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்துக்கு ஏன் என்ன பேசணும்னு என்ன பேச கூப்பிட்டுருக்க கூடாது. ஒரே இது நான் சொன்ன வெங்கோ இந்த என்ன பேசுறதுக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வர காரணமாக இருந்த தங்கராஜ்கிட்டையும் என்னுடைய நண்பர் நம்ம நாகராஜ்கிட்டையும் சொன்னேன், என்ன வந்து மேடையில் பேச கூப்பிடாதீங்க எனக்கு, பிகாஸ் நான் வந்து ஐம் இன் டயட், டோட்டலாக டயட்டில் இருந்து இத்தனை கிலோ வெயிட்டை குறைச்சிட்டு நான் ஷூட்டிங் போகிறதுக்காக இப்போ வந்துட்டுருக்கேன். நான் டயட்டில் இருக்கக்கூடியனா எப்படி இங்கே வந்து பேசுறதுக்கு தம் இருக்கும்? ஆனால் வந்து இந்த மேக்கப் பார்த்தா நமக்கு சில பேரால் பேசாமல் இருக்க முடியாது.